அரைச்ச மாவுல இருந்து அப்பப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்கணும். இப்போது ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம், இப்போ கேரட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா எந்த ஃபுட்லேயுமே வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. இது ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறோம், நம்ம பாடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். ஃப்ளெக்ஸி சீட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், பவுடர் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் இம்யூனிட்டிக்காக, பெருங்காயம் ஆட் பண்ணுறோம் டைஜஷனுக்காக, சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வைக்கணும். இப்போ தோசை ஊற்றுறோம். நம்ம சின்னதாக ஊற்றினாதான் நல்லா வேகும், ஸோ சின்னதாகவே ஊற்றிக்கலாம். இப்போது நான் பட்டர் ஆட் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏஜை பொறுத்து. ஆயிலே இல்லாமல் கூட சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட போகிறோம். இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டாச்சு. எனக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும், உங்களுக்கு நீங்கள் பாதியிலே எடுக்கணுன்னாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக வேக வச்சு சாப்பிட்டோன்னா வடை சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ அதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி, தேன், நாட்டு சர்க்கரை, இதை மூணே தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அது கூடவே பட்டரும் வச்சுருக்கேன், அதை தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு தக்காளி சட்னி பிடிக்குன்றனால அதை தொட்டு சாப்பிட போகிறேன், தேன் தொட்டு சாப்பிட போகிறேன், வெள்ளம் தொட்டு சாப்பிட போகிறேன்.